ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட்ல ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து கிடைக்க போது. ஸோ அதை அப்படின்னு சொல்கிற வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்தோம்னா பேமெண்ட் வெரிஃபை ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பாருங்க ஒரு டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பாருங்க, ஸோ விட்ரா ரிப்போர்ட் வந்து கிளிக் பண்ணிடுறேன் ஓகேங்களா. விட்ரா ரிப்போர்ட்டை பற்றி பார்க்குற மாதிரி மேலே வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு மெசேஜ் போயிட்டு இருக்கோம் பாருங்க, 15% வித்ரா டிடக்ஷன் சொல்லிட்டு ஓகேங்களா. இது இப்போ சேஞ்ச் பண்ணது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா ரிப்போர்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பாருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பாருங்க ஒரு 1000 ருபீஸ் வித்ரா பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ருபீஸ் வித்ரா பண்ண அது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் டைம் ஒரு 1000 ருபீஸ் வித்ரா பண்ணேன். 1000 ருபீஸ்ல இருந்து ஸோ 15% டேக்ஸ் போச்சு அப்படின்னா எவ்வளோ வரும், ஸோ 850 வருங்களா. ஸோ அந்த 850 வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட் ரிசீவ் ஆன ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஆல்ரெடி என்னோட டெலிகிராம் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் லைவாக பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு ரிசீவ் ஆன பேர் கூட வந்து பாருங்க சங்கிலி குமார் அப்படின்ற ஒரு நேம்ல இருந்து ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ இந்த நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேட்ச் பண்ண போறோம் எங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிற வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து வெரிஃபை வந்து பண்ணிட்டேன் இந்த ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட்ல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸோ வீடியோக்குள்ள போயிட்டு இது என்ன பிஸ்னஸ் கான்செப்ட், இதில் நம்ம எப்படி ஏன் பண்ண போகிறோம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாமல் நம்ம பேசிவாக எப்படி வந்து நம்ம இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வீடியோவில் தொடர்ந்து சொல்கிறேன், வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ நான் வீடியோவை ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பண்ணிடுறேன், வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஓகேங்களா. ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிற மாதிரி நம்மளோட சேனலுக்கு யாரா புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய அடுத்தடுத்து பிஸ்னஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா லீவ் பண்ணுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் கிளிப் பண்ணுறேன். ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப் பாக்ஸில் என்னோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப் கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் மறக்காம நம்மளோட குரூப்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் எந்த ஒரு இயர்னிங் அப்ளிகேஷன் வச்சாலும் சரி, ஸோ அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப், ஸோ என்ன அப்ளிகேஷன் நான் ஏன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பிஸ்னஸ் கான்செப்ட்ஸ் அப்டேட். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ அது மாதிரி ஸோ நிறைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஜாப் அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஏதாச்சும் பவர் பேங்க் லான்ச் ஆகுது இல்லை அப்படின்னா எந்த அப்ளிகேஷன் பக் இருக்குது, ஸோ அந்த அப்ளிகேஷன் நான் பேமெண்ட் எடுத்துருக்கேன், ஸோ அந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட குரூப்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்ப சொல்கிறேன், குரூப்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப் பாக்ஸில் இருக்குது, ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சரி ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மணி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக வந்துருக்க ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் தாங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நம்ம ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரிப் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா. ஸோ டிஸ்கிரிப் பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்றைக்கி பார்க்க போகிறேன் இந்த மணி பிஸ்னஸ் அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப் பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போயிட்டு பிளான் சொல்கிற வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆன டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 11ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது லான்ச் இருக்குது. ஸோ புதுசாக வந்து ஒரு கான்செப்ட் தாங்க ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ டிஸ்கிரிப் பாக்ஸில் இருக்கக்கூடிய வெப்சைட் லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வெப்சைட் லிங்க் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா ஃபஸ்ட் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேட் நேம், ஸோ உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட சிட்டி, உங்களோட ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஓகேங்களா. ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு உங்களோட ஸோ டீட்டெயில் ஓகேங்களா. ஸோ உங்களோட அட்ரஸ் வந்து கேட்பாங்க, உங்களோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. எதுக்காட்டி அப்படின்னா உங்களோட அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அது என்ன ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுவாங்கன்னு எல்லாமே சொல்கிற வீடியோவை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஐடியில் ரிஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவ் பண்ணிங்க அப்படின்னா ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் மினிமம் பேக்கேஜ் வரும். ஸோ மினிமம் பேக்கேஜ் 2000 ருபீஸ் கொடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு ஹோம் டெலிவரி வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி நான் சொல்கிற வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஓகேங்களா. ஓகே கைஸ், ஜஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகேங்களா, ரிஜிஸ்டர் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ உங்களுக்கு உங்களோட ஐடி வரும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருங்க நான் காட்டுறேன். ஸோ ஐடி ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பாருங்க எம்பின்னு சொல்லிட்டு மணி பிஸ்னஸ் எம்பின்னா ஸோ எம்பின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடி வரும் கைஸ் ஓகேங்களா. ஸோ அந்த ஐடியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ ஏன்னா இந்த ஐடியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பியோ ஸ்க்ரீன்ஷாட்டோ பண்ணாமல் விட்டிங்க அப்படின்னா அகைன் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யார் மூலமாக ஜாயின் பண்ணீங்களோ அவங்ககிட்ட தான் நீங்கள் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்னோட லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணிங்க, என்னோட லிங்க் மூலமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஐடியை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணி மட்டும் தான் உங்களோட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எடுக்க முடியும் கைஸ் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் வந்து கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஐடி வரும். ஸோ மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா. உள்ள வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் ஸோ இந்த ஒரு ஜப்லட் பேசிவாக வந்து பார்த்தீங்கன்னா 10 types ஆஃப் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ண போகிறீங்க. அந்த 10 types வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸோ டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் கைஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, ஸோ இதில் எப்படி நம்ம ஐடியா ஆக்டிவேட் பண்ணுறது எல்லாமே சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்க கைஸ் ஓகேங்களா. கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எஸ்பிஓ தான், ஸோ எஸ்பிஓனே வருது. ஸோ மணி பிஸ்னஸோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் டீட்டெயிலுக்கான பிபிடி. ஸோ இதில் வந்து பாருங்க ஸோ ஜாயினிங் பேக்கேஜ் 2000 ருபீஸ் ஒரே ஒரு பேக்கேஜ் தான் ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பேக்கேஜ் தான் இந்த ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அது 2000 ருபீஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் இன்கம்ல மொத்தம் ஒரு 10 types ஆஃப் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நான் 1 by 1 சொல்கிற வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வாட்ஸ்அப் போனஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் 60 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் ஒயின் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்
நீங்கள் கன்ஃபார்மாக வைக்கணுமானு கேட்டிங்க அப்படின்னா அது கிடையாது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வைக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுலாம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி உங்களுக்கு டெய்லி ஆட்டோ கிரெடிட் 60 ரூபான்றது உங்களுக்கு நடந்துருக்கு, ஓகேங்களா. உங்களுக்கு டெய்லி ஸோ ஆட்டோமேட்டிக்காக 60 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் போனஸ், ஓகேங்களா. ஸோ ரெஃபரல் போனஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டேரக்ட் ரெஃபரல் கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ 300 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபருக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பைனரி கான்செப்ட் இருக்கு, ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஒரு ரெஃபர் பைனரி போனஸ் என்று பாருங்க. ஸோ ரைட் சைடு ஒரு ரெஃபர் லெஃப்ட் சைடு ஒரு ரெஃபர் வந்து கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேர் வந்து மேட்ச் ஆகும். பேர் மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 75 ருபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு ஒரு பேருக்கும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆட் ஆகுங்க, ஓகேங்களா. ஸோ அதாவது ரைட்டில் ஒரு டேரக்ட் ரெஃபர், ஸோ லெஃப்ட்டில் ஒரு ரெஃபர், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெஃபர் லிங்க் வந்து கொடுத்துருப்போம். ஸோ ரைட் சைட் ரெஃபர் லிங்க், ஸோ லெஃப்ட் சைட் ரெஃபர் லிங்க்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருப்போம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் லெஃப்ட் சைட் ரெஃபர் லிங்க் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கோட் வந்து அவர் ஐடி ஆக்டிவேட் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைட் ரெஃபர் லிங்க் அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி போடணும், ஓகேங்களா. இப்படி ஐடி போட்டிங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் மேட்ச் ஆகும். பேர் மேட்ச் அப்படின்னா உங்களுக்கு ஸோ 75 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பைனரி போனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் டவுன் லைன் டேரக்ட் போனஸ், ஓகேங்களா. ஸோ டவுன் லைன் டேரக்ட் போனஸ் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணீங்களா ஒரு ஃப்ரெண்டு, ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட் மூலமாக ஏர்ன் பண்ணிட்டு விட்ரா பண்ணார் அப்படின்னா உங்களுக்கு விட்ரா பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க எவ்வளோ விட்ரா பண்ணாங்களோ அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு 5-10% வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற பாருங்க, உங்களுக்கு கீழே நீங்கள் ஒரு ஐடியா வந்து போகிறீங்க, அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸோ ஏர்ன் பண்ணிட்டு ஒரு 1000 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா விட்ரா வந்து போகிறார், ஓகேங்களா. அவர் வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் விட்ரா பண்ணால் ஸோ இதிலிருந்து 1000 ருபீஸ்லேருந்து ஒரு 5% உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போனஸ் கிடைக்கும். ஸோ அது எவ்வளோ அப்படின்னா ஸோ ஒரு 50 ருபீஸ், ஓகேங்களா. ஸோ 1000 ருபீஸ்லேருந்து 5% அப்படின்னா 50 ருபீஸ் வரும். ஸோ அந்த 50 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ டேரக்ட் டவுன் லைன் விட்ரான்னு சொல்லி டவுன் லைன் டேரக்ட் போனஸ் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ருபீஸ் வந்து ஆட் ஆகும், ஓகேங்களா. ஸோ அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன் லைன் உங்களுக்கு விட்ரா பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போனஸ் வந்து கிடைக்கும் இந்த ஒரு பிசினஸ் கான்செப்ட்டில், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேங்கிங் போனஸ். ஸோ ரேங்கிங் போனஸ் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ சில்வர் ரேங்க ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம் கோல்டு காயின், 2 கிராம் சில்வர் காயின். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அப்படின்ற பொசிஷன் ரீச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 8 கிராம் கோல்டு காயின், 8 கிராம் சில்வர் காயின் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ரேங்கிங் போனஸ், ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கோல்டு சில்வர் பிளாட்டினம் கோல்டு டைமண்ட் ராயல் டைமண்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொசிஷன்ஸ் எல்லாம் ரீச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு இந்த சில்வர் காயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா. சரி ஓகே ப்ரோ, இந்த சில்வர் பிளான் அதாவது இந்த சில்வரை வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் 30 டேரக்ட்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணிடலாம். ஸோ அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து போட்டுருக்காங்க பாருங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 150 டேரக்ட்ஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோல்டு லெவல் ரீச் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா 3790 பேர்கிட்ட போயிட்டாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 லெவல் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 6 லெவல் தான் ஸோ இந்த ராயல் டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ராயல் டைமண்ட் போட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மந்த்லி சேலரியுமே கொடுக்குறாங்க. ஸோ மந்த்லி சேலரி அப்படின்னா எதுவுமே கிடையாது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 30 டேரக்ட் ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சில்வர் லெவல் ரீச் பண்ணிடுவீங்களா. ஸோ சில்வர் லெவல் ரீச் பண்ணனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரேங்கிங் போனஸ்னு சொல்லிட்டு 2 கிராம் கோல்டு 2 கிராம் இது சில்வர் கிடைக்கும். ஸோ இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு மந்த்லி சேலரியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 2500 ருபீஸ் உங்களுக்கு மந்த்லி சேலரி வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஒரு சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நோ வித்ட்ரால் கண்டிஷன், ஓகேங்களா. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க இந்த சேலரி வந்து. ஸோ எவ்ரி மந்த்தும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து ரீச் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு, ஸோ கோல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 டேரக்ட் வந்து கொடுத்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரி 10000 ருபீஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க, ஓகேங்களா. ஸோ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டேரக்ட் ரெஃபரன்ஸ் 450 பேர் நீங்கள் டேரக்ட் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 20000 ரூபாய் சேலரி. ஸோ அதுக்கப்புறம் 1000 நம்பர் பார்த்திங்கன்னா உங்கள் டீம் ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா 30000 ரூபாய் சேலரி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ சேலரி மட்டுமே 50000 ரூபாய் நீங்கள் வந்து வாங்க முடியும். உங்களோட டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 2500 பேர் ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 50000 ரூபாய் உங்கள் மந்த்லி சேலரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிசினஸ் கான்செப்ட்டில் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஆனால் நம்மளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சில்வர் அப்படின்ற லெவலில் ரீச் பண்ண முடியும். ஸோ முடியல அப்படின்னா கூட ப்ராப்ளம் எதுவும் கிடையாது இந்த ஒரு பிசினஸ் கான்செப்ட்ஸில். ஸோ நீங்கள் விட்ரா பண்ணுறதுக்கு ரெஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் விட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய், ஓகேங்களா. ஸோ மினிமம் விட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய், ஓகேங்களா. ஸோ நீங்கள் உங்களோட வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா வந்து எடுக்க முடியும். ஸோ யூபிஐ மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ விட்ராவல்ஸ் வந்து எடுத்துக்க முடியும் கைஸ், ஓகேங்களா. ஸோ நீங்கள் விட்ரா பண்ணுறதுக்கு ரெஃபர் பண்ணணும் எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி மட்டும் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா ஸோ டெய்லி உங்களுக்கு ஆட்டோ கிரெடிட் 60 ரூபா நடந்துருக்கும். ஸோ இந்த ஒரு ஆட்டோ கிரெடிட் டெய்லி 60 ரூபா நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 4 டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 200 ரூபா நீங்கள் விட்ரா பண்ணிகிட்டே இருக்கலாம் கைஸ், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஐடி போட்டு விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ஆட்டோ கிரெடிட் 60 ரூபா நடந்துருக்கும். ஸோ 4 நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 240 ரூபா வந்து வரும். ஸோ அந்த 240 ரூபா நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டேஸ் ஒன்ஸ் விட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷன் கிடையாது, எந்த ஒரு விட்ரா கண்டிஷனும் கிடையாது. நீங்கள் டேட்டா 200 ரூபா
ஃபார்ம் மட்டும் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலில் உங்களோட அட்ரஸை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணுவாங்க. அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள், ஸோ உங்களுக்கு குங்குமப்பூவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலாஜித் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ராடக்ட் இவங்க வந்து வச்சிருக்காங்க இப்போதைக்கு ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்லேருந்து உங்களுக்கு குங்குமப்பூவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா சிலாஜின் சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ரெண்டு ப்ராடக்ட்லேருந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ ஹோம் டெலிவரி வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரு ஹோம் டெலிவரி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட ஸோ அந்த மினிமம் பேக்கேஜ் இதில் இருக்கிற ஒரே ஒரு பேக்கேஜ் தான் 2000 ரூபாய். ஸோ 2000 நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வித் ஆஃப் நான் சொன்ன மாதிரி 15% உங்களுக்கு பார்த்திங்கன்னா டெடக்ஷன் போக அவங்க அக்கௌண்ட் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ வித்ரா பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அதுதான் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் இஸ் நாட் கம்பல்சரி நீங்கள் லைவ் பார்க்கலாம். ஸோ ரெஃபரல் ஆர் நாட் கம்பல்சரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐடி ஆக்டிவேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ல ஆட் பண்ணி அது நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. சார் ஓகே, வீடியோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் போயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தஸ் கைஸ் பிளான் டீடெயில் ஓகேங்களா. ஓகே கைஸ், நீங்கள் பிளான் டீடெயில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டன் கிளியராக ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு பிளான் டீடெயிலுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் என்னோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் உள்ள வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஆக்டிவ் நோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பட்டன் வந்து காட்டும். ஸோ இந்த ஆக்டிவ் நோ பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கியூஆர் கோடு வருங்க ஓகேங்களா. ஸோ இந்த கியூஆர் கோடுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு கியூஆர் கோடுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நீங்கள் பேமெண்ட் பண்ண யூடிஆர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு ஸோ சப்மிட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடுங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஓகே சிந்து நான் ஸ்கேன் பண்ண உடனே எனக்கு வந்து பாருங்கள் அவங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நேம் சங்கிலி குமார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்துடுச்சு. ஸோ இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க நம்மளோட வெப்சைட்லேயே வந்து பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள் ஸோ பேங்க் அக்கௌண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா சங்கிலி குமார் சொல்லிட்டு அவங்களோட நேம் ஓகேங்களா. ஸோ இந்த சங்கிலி குமார் நான் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ரிசீவ் ஆகும்போது காட்டினேன். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்மளும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகும்போது ஸோ எனக்கு ரிசீவ் ஆன ப்ரூஃபோட நேம் வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரம்னு சொல்லிட்டு போட்டு சங்கிலி குமார் சொல்லிட்டு அவங்களோட நேம்ல இருந்தா ரிசீவ் ஆகுது கைஸ்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அதோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபீஸ். ஸோ நான் என்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பேமெண்ட் பண்ணி ரைட் பண்ணுங்க ஓகே கைஸ். இப்போ பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் பாருங்கள் யூபிஐ ட்ரான்ஸாக்ஷன் ஐடின்னு சொல்லிட்டு வந்து போட்டுருப்பாங்க. ஸோ இந்த ஐடி ஓகேங்களா. ஸோ இந்த ஐடி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு ஸோ நம்ம அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா போடணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் அது காப்பி பண்ணிட்டேன் ஓகேங்களா. காப்பி பண்ணது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ணிவிட்டு ஸோ சப்மிட் வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா. சப்மிட் வந்து கொடுத்த அப்படின்னா ஸோ இப்போ வந்து பாருங்கள் அப்லோடைய இமேஜ் அபோவ் த பேமெண்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த பேமெண்ட் பண்ணோம்ல ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிற வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்கள் அப்லோட் பண்ணணும், வெயிட் பண்ணுங்கள் ஓகே கைஸ். இப்போ வந்து பாருங்க நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்துக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட். ஸோ ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் வந்து கொடுத்துறேன் கைஸ் ஓகேங்களா. ஸோ சப்மிட் வந்து கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இப்போ வந்து பாருங்க லைவாக பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆகுதான்னு சொல்லிட்டு இல்லை ஆட் ஆச்சா இல்லைன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஓகே கைஸ், இப்போ வந்து பாருங்க நம்மளோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்ததுல வந்து பார்க்கலாம். ஸோ ஆக்டிவ் நோ அப்படின்ற பட்டன் வந்து போயிடுச்சு. போயிட்டு அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டஸ் வந்து பாருங்க ப்ரௌன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஸ்டேட்டஸ் வந்துடுச்சு அப்படின்னா ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம் கைஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரெஃபரல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படின்னா என்னோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ சில்வர் மாறிடும். சில்வர் மாறினதுக்கப்புறம் எனக்கு அங்கே ஸோ 1500 ஸோ 2500 ரூபீஸ் செலரி வரும். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 கிராம் கோல்டு 2 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சில்வர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காயின்ஸ் ரிசீவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி காயின்ஸ்லாம் நமக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி போட்டோன்னே நமக்கு ஒரு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகும் சொன்னால. ஸோ அதாவது அந்த குங்கும பூ ஜிலாஜின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ப்ராடக்ட் நமக்கு ரிசீவ் ஆகும் அப்படின்னா ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியல ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டு ஸோ இதில் வந்து பாருங்க நமக்கு ஸோ ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்டாக என்டர் பண்ணணும். ஸோ உங்களோட அட்ரஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அட்ரஸ் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி இருக்கும். ஸோ அந்த யூபிஐ ஐடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் விட்ரா கொடுக்கும்போது உங்களோட யூபிஐக்கு தான் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ யூபிஐ ஐடி கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. யூபிஐ ஐடினா என்ன தெரியல அப்படின்னா ஸோ நீங்கள் கூகுள் பே ஃபோன்பேயில் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கான யூபிஐ ஐடி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த யூபிஐ ஐடி வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டுருங்க ஓகேங்களா. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரிசீவ் ஆக ஸோ ஒரு 10 to 15 days வந்து பார்த்தீங்கன்னா ஆகும் கைஸ் ஓகேங்களா. ஒரு 10 to 15 days வந்து உங்களுக்கான ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட ஹோம்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி விட்டுருவாங்க ஓகேங்களா. ஸோ இவ்வளோ வந்து கான்செப்ட். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா ரெஃபரல் லிங்க்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரெஃபரல் லிங்க் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் லிங்க் லெஃப்ட் சைட் லிங்க்னு சொல்லிட்டு ரெண்டு லிங்க் இருக்கும் கைஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ரைட் சைட் ஒரு ரெஃபர் கொடுத்துட்டு ஸோ லெஃப்ட் சைட் ஒரு ரெஃபர் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைனரி மேட்ச் ஆகிட்டு ஸோ பைனரி மேட்சிங் போனஸ்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு தனியாக ஒரு போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேட்ல வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம்ல நீங்கள் 200 ரூபா ரீச் பண்ணால் ஸோ நீங்கள் டேரெக்டாக விட்ரா வந்து கொடுக்க முடியும். ஸோ விட்ரா கொடுக்குறது ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாருங்கள் இன்கம் விட்ரா அப்படின்னு இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 200 ரூபா ரீச் பண்ணதுக்கு அப்புறம்
அமௌண்ட் என்டர் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட விட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்டில் போய் ஆட் ஆகிடும். ஸோ இதில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த விட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சா பெண்டிங்கில் இருக்கான்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இப்போ கெஸ்ட் கான்செப்ட். ஸோ இதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப் இருக்கும். ஸோ இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, இதில் அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் கைஸ். ஓகேங்களா. சரி ஓகே கைஸ், அவ்வளோ வீடியோ பிடிச்சிருந்தேன் பிடிச்ச மறக்காம லைக் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு மணி பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுற ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது போக இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட ஓன் ரிஸ்க்கில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா.